சனிக்கிழமை காலையில் இளவலையை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 11 மணிக்கு மேலே கிளம்பி நானும் சஷ்வின்னு பார்த்தீங்கன்னா நிலக்குடி சேனல் கௌரி வீட்டுக்கு போயிட்டோம். எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க டைல்ஸ் கிளீனர் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, அது நானும் ஹோல்சேலாக எடுத்து சேல் பண்ணலான்றதுக்காக டைல்ஸ் கிளீனர் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் போயிருந்தேன். அந்த வாரம் சனிக்கிழமை சஷ்வினுக்கும் லீவு காட்டி அவனும் என்னோட வந்திருந்தான். பாருங்கள், மறுபடியும் இதே ட்ரெஸ் தான். போகும்போது கௌரி வந்து வேக்யூம் கிளீனரில் வேக்யூம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வாங்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும். அவங்க ரெடி பண்ணி சேல் பண்ணுற அதே டைல்ஸ் கிளீனர் நானும் ஹோல்சேலாக வாங்கி சேல் பண்ணுறதுனால சேம் ரேட்டு தாங்க. அவங்க சேல் பண்ணுற அதே ரேட்டுக்கு தான் நானும் சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம். அங்கேயே 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வர்ற வழியில் பூந்திரியில் வந்து சனிக்கிழமை சந்தைன்றதுனால அங்கேயே காய்கறி கீரை எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பையெல்லாம் வச்சுட்டு உடனே வந்துட்டு தண்ணிக்கு தீ போட்டுட்டு வந்துட்டேன். சரி, ஒரு ஒரு வேலையாக வந்து டக்கு டக்குன்னு பார்த்துடலான்ட்டு. இன்றைக்கி கௌரி வீட்டுக்கு போயிட்டதுனால பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு மேலே 3 மணிக்கெலாம் வந்துட்டு வீடு கூட்டலை. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா வீடே கூட்டலை. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி ஆகும், நம்ம வந்து ரெகுலராக அந்த வேலையை வந்துட்டு செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்றைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி வேலைகள்லாம் மிஸ் ஆக தான் செய்யும். சாப்பாடு செய்கிற வேலை எப்படி இருந்தாலும் செஞ்சே தான் ஆகணும். துணி துவைக்கிறது ஒரு நாளைக்கு தள்ளி போடலாம், வீடு கூட்டுறது ஒரு நாளைக்கு தள்ளி போடலாம், வீடு துடைக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு கூட தள்ளி போடலாம். அந்த மாதிரி தான் தண்ணிக்கு தீ போட்டுட்டு வந்துட்டு பாலெலாம் ஊற்றிட்டு வந்து காய வச்சுட்டு அப்படியே நைட்டு டிஃபனுக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலான்ட்டு தக்காளி வாங்கிட்டு வந்தது அடியில் இருந்துச்சுன்ட்டு அந்த பையிலிருந்து எல்லா காயும் எடுத்து வெளியில் மட்டும் வச்சுட்டு வேணுன்ற தக்காளி வெங்காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி சிம்பிளாக ஒன்று குக்கர்லேயே டைரெக்டாக வச்சுட்டேன். நம்ம வந்து கடாயிலெலாம் வச்சு தாளிச்சுட்டு இருந்தால் ரொம்ப லேட்டாகும்ட்டு குக்கர்லேயே வந்து சும்மா எண்ணெய் கடுகு கருவேப்பந்தலை போட்டு வெங்காயம் சாப்பெல்லாம் நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி தக்காளியும் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு உப்பு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு அப்படியே குக்கரில் போட்டு ஒரு 4-5 விசில் வச்சுட்டேன். சீக்கிரமாக வெந்து வந்துடும். அப்படியே எடுத்து தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு கடைஞ்சிட்டு மறுபடியும் அதே தண்ணியை சேர்த்துட்டேன். சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிரும். நல்லா கடையில் ஹோட்டல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, இட்லிக்கு தக்காளி கடையில் தருவாங்க, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாத்திரக்குடியில் இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல கமத்திட்டு இருந்தால் லேட் ஆகும் அப்படின்ட்டு வந்து பாத்திரம் தேய்க்க மாட்டேன், சிங்கில் ஃபுல்லாக நிறைஞ்சிருன்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தை தேய்ச்சி அப்படியே கவுண்டர் டாப் மேலேயே வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த கூடையில் இருந்த பாத்திரத்தை எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் கவுண்டர் டாப்பில் விலக்கி வச்ச பாத்திரத்தை எடுத்து கூடையில் கமத்தி வச்சேன். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்லாம் கூட்டி தள்ளிட்டு தான் அப்புறமா வந்து வீட்டை கூட்டணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினச்சா ஃபஸ்ட்டே வந்து எதுவுமே ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். சரி, இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலாம், இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிக்கலான்ட்டு தான் நினச்சிக்கிட்டே இருப்போம் தவிர பண்ணவே மாட்டோம். அப்படி இல்லாமல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து டக்குன்னு கூட்டணும்னு நினச்சா கூட்டிடுறது. அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் இருக்கிற குப்பையெல்லாம் மட்டும் அப்படியே தள்ளி தள்ளி எடுத்துட்டு டேரெக்டாக மரத்தில் எடுத்துகிட்டு தொடச்சி விட்டுறது. அப்புறம் அடுப்புக்கிட்ட மட்டும் அப்படியே விட்டுட்டு அடுப்புக்கு இந்த பக்கமாக இருக்கிற கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி விட்டுறது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த இடம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். ஒரு இடம் நீட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்த பார்த்தாலே வந்துட்டு நமக்கு மோட்டிவேட் ஆயிரும் அடுத்த இடத்த க்ளீன் பண்ணலான்ட்டு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுப்புக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடுப்பையெல்லாம் தொடச்சி விட்டு அடுப்பு கடையிலெல்லாம் தொடச்சிக்கிறது. இப்படி தான் வந்துட்டு ஒரு கவுண்டர் டாப் இருக்குது, ஒரு ஷெல்ஃப் இருக்குதுன்னா ஒரு ஷெல்ஃபையே வந்துட்டு 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறது. எங்கே வந்துட்டு பாத்திரம் இருக்குதோ அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த இடத்த மட்டும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் மட்டும் கவனமாக இருந்துட்டு அப்புறமா தான் அடுத்த இடத்துக்கே போகிறது. பிட்டு பிட்டாக சுத்தம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து சுத்தம் பண்ணிடுவோம், நமக்கு மோட்டிவேட் ஆகிட்டே இருக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போட்டுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணோன்னா பண்ணவே மட்டும் கடைசி வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நைட்டு தான் வந்து காயெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சேன். காலையில் பார்த்தீங்கன்னா 4:30 எழுந்திரிச்சு குளிச்சும் ஆச்சு. ஃபஸ்ட்லாம் வந்து காலையிலேயே குளித்தா காலையில் எந்திரிச்சாலே வந்துட்டு எங்கேயாவது கல்யாணத்துக்கு போகிறதுக்கு தான் எந்திரிப்போம், ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஒரு 4:30-5 மணிக்கெலாம் எந்திரிச்சாலே வந்து எப்படா திரும்ப படுக்கலாம், கல்யாணத்துக்கு போகிறது எரிச்சலாக தான் இருக்கும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 4:30 எந்திரிச்சாலும் குளிக்கிறதுக்கு ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இல்லை. குளித்து முடிச்சுட்டு வந்து எந்திரிச்சோன்னு குளித்து முடிச்சிடுறது, அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. அப்புறமா அப்படியே வந்து வாசல்லாம் தொளிச்சுட்டு விளக்கு போட்டுறது, வெளியில் 2 விளக்கும் உள்ளே வந்துட்டு அந்த தட்டில் 5 விளக்கும். இப்போ பூவும் வாங்கிட்டு வந்ததுனால பூவெல்லாம் வந்துட்டு வெளியிலையும் போட்டுட்டு தட்டிலையும் வந்து பிச்சு பிச்சு போட்டுருது அப்படியே பரவலாம். எனக்கு என்னவோ வர வர அந்த ஊதுபத்தி புகையும் சாம்பிராணி புகை சூடம் அந்த புகையெல்லாம் பட்டாலே வந்துட்டு அப்படியே மயக்க வர மாதிரி தூக்க வர மாதிரி அந்த புகையில் உட்காந்துட்டு 5 நிமிஷம் அப்படியே பூஜை பண்ணிட்டு போகிறதுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் சாம்பிராணி ஊதுபத்தி எதுவுமே பற்ற வைக்கிறது இல்லை. சஷ்வின் விருப்பப்பட்டானா அவன் எந்திரிச்சு பண்ணுறப்ப வேணால் பற்ற வச்சுக்கிட்டான், ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இப்போ காட்டுறதே இல்லை. அந்த புகையே வந்துட்டு எனக்கு சேரலை. வாசனை என்னவோ நல்லா தான் இருக்குது, ஆனால் அந்த புகையெல்லாம் அப்படியே நம்ம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உடனே அப்படியே ரொம்ப சோர்வாயிடுது. அப்படியே போய் படுத்து தூங்கிடணும் போல் இருக்குது, அது என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இந்த சாமி ஃபோட்டோ வச்சுருக்கிற ஜன்னல்லையே வந்து 2 விளக்கு போடுற மாதிரி போட்டு விட்டுருந்தேன். அந்த விளக்குலேருந்து வர போக பார்த்தீங்கன்னா அப்படியே ஜன்னல் மலையே கருக்கருன்னு ஆயிடுச்சுன்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சு இப்போ கீழேயே விளக்கு போடுறது, மேலே வந்து சாமி ஃபோட்டோ பூ மட்டும் வச்சுக்கிறது, மேலே தீபம் பற்ற வைக்கிறது சூடம் பற்ற வைக்கிறதுன்னு எந்த வேலையும் பண்ணுறதே இல்லை.
தரையிலேயே வச்சு அது மேலே வந்துட்டு ஒரு அட்டை இருக்குது, அட்டையை வச்சு அது மேலே விளக்கு, அப்புறம் சூடம்பத்தை வைக்கிறது, சாம்பிராணி, ஊதுபத்தி, தீபம் போடுறது எல்லாமே வந்து அந்த அட்டை மேலே வச்சுக்கிறது. எந்திரிச்சோடனையாமே குளிச்சு முடிச்சுட்டு வாசல்லாம் தெளிச்சுட்டு அப்புறம் தலையெல்லாம் சீவிட்டு வந்து தான் பூஜை பண்ணேன். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 பூஜை வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே 5:30 வந்துட்டு ராகி கூழ் செய்ய ஆரம்பிச்சிடுறது. செஞ்சு 4 டம்ளர்லேயும் 4 பேருக்கு வடித்து தட்டி வச்சு மூடி வச்சிடுறது. ஒரு ஒருத்தரும் அவங்கவங்க வேலையை முடிச்சுட்டு, மாமா பார்த்தீங்கன்னா கடத்தர வேலையை முடிச்சுட்டு தான் கூழ் குடிக்க வருவாங்க. கடத்தர வேலையை முடிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க வந்து வந்தாங்கன்னா அவங்களோட டம்ளர் அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றது. ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே மாமா கட்டத்துலாம் சுத்தம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இவங்க வந்து பால் கறந்துட்டு பால் குண்டாலம் கழுவி வச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கூழ் குடிப்பாங்க. ஷஷ்வின் பார்த்தீங்கன்னா எந்நேரம் எந்திரிக்கிறானோ அப்போ அவன் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து கூழ் குடிச்சிடுவான். நான் வந்து செஞ்சு முடித்த உடனே அப்படியே ஆற வச்சு குடிச்சிக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறமா எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருந்துகிட்ருக்கோம். பால்கார் வந்தாருன்னா பால் ஊற்ற போகணும், எங்களுக்கான பால் எடுத்துகிட்டு வந்து காய வைக்கணும் அப்படின்ட்டு அன்னன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஷஷ்வின்ல ஸ்கூலுக்கு தாட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு மேலே டெய்லி பூஜை பண்ணுற பூ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பழைய பூலாம் எடுத்து எடுத்து போடுறோம்ல, அதெல்லாமே வந்துட்டு அப்படியே சேமித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் பீஸ் பீஸாக பிச்சு போட்டு கொஞ்சமாக லைட்டாக உலர்த்தி விட்டுட்டு ரொம்ப வெயிலையும் வைக்காமல் அப்படியே நிழல்லையே வச்சு அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற வரைக்கும் மட்டும் உலர விட்டுருக்குறேன். ஏன்னா அப்படியே பூ பூவாக இருந்துச்சுன்னா பூச்சி பிடிச்சிரும், அதாவது ஈரம் பட்டுப்பட்டு அந்த பூஞ்சா மாதிரி கருகருன்னு ஆயிரும், பூ கெட்டு போயிடும். இப்படி நல்லா பிச்சு பிச்சு போட்டோன்னா அந்த காத்தோட்டமாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பூ கெடாமல் இருக்கும். இதை எதுக்காக பிச்சு போட்டிருக்கிறேன்னா, மாட்டு கண்ணுக்குட்டியோட சாணத்தை வந்து இந்த பூ எல்லாம் கலந்து அப்புறம் இந்த நெய் பால் அந்த மாதிரிலாம் கலந்து வரட்டி தட்டி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக வச்சுருக்கிறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால சிஸ்டர் இன்லா வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்டு அவங்க பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ்ப்ரெட்டு, ஆப்ரான், கிச்சன் டவல் இந்த மாதிரியான துணியெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப குவாலிட்டியானது பெட்ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நானும் மீஷோவில் அமேசான்லேயெல்லாம் வாங்கி பார்த்துட்டேன். ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா 4-5 தடவை யூஸ் பண்ணி துவைச்சாலே வந்துட்டு நூல் நூலாக வந்துடுது. ஆனால் இந்த பெட்ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக காட்டனில் அப்படியே கூலாக இருக்குது, கூல் காட்டன் மாதிரி தொட்டல் வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, குழு குழுன்ட்டு குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. நம்ம கடையிலெலாம் போய் எடுக்கும்போது இந்த குவாலிட்டியில் காட்டவே மாட்டாங்க. அவங்களே ஹோல்சேலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கும் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் இந்த பெட்ஸ்ப்ரெட் அப்படியே வச்சுட்டேன், கிச்சன் டவல் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க ஈரோட்டுக்குள்ளேயே டவுனில் இருக்கிறங்காட்டி இந்த மாதிரியான குவாலிட்டியான கிளாத் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. கடைக்கெல்லாம் போயிட்டு இவ்வளோ குவாலிட்டியாக எடுக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 1000-1500 போடணும், அந்த ரேஞ்சில் இருந்துச்சு குவாலிட்டி. இவங்கக்கிட்ட எடுத்துக்கிட்டால் வந்து எனக்கு கம்மியாக இருக்குன்றதுனால எப்பயுமே எனக்கு தேவைப்பட்டால் சிஸ்டர்லாட்ட சொல்லி அப்படியே வாங்கிக்கிறது. அந்த பெட்ஸ்ப்ரெட்க்கு அவங்க கொடுத்துருந்த பவுச்சே பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அந்த கேட்டலாகுக்கு மட்டுமே உள்ள தனியாக வந்து பவுச் மாதிரி கொடுத்து மேலே அந்த பெட்ஸ்ப்ரெட்டுக்கு ஃபுல்லாக பவுச் மாதிரி கொடுத்து அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி வெல்க்ரோ கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு குவாலிட்டியில் குறைய சொல்ல முடியாது. கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா கேட்டலாகில் இருந்தது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருந்தது. நம்ம நேரில் ஒரிஜினல் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருந்துச்சு. புது பானையில் பொங்கலிட்டு தோட்டத்தில் விளைந்த மஞ்சள் கரும்புடன். ஷஷ்வினுக்கு அடுத்த நாள் மண்டேவே வந்து தமிழ் எக்ஸாம் இருந்துச்சு. அதனால் சிஸ்டர்லாவோட பொண்ணு வந்துட்டு அவனை உட்கார வச்சு நாள் முழுக்க சொல்லி கொடுத்துட்டு தான் போனான். ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் ஆயிருச்சு. எப்பயுமே அவள் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபர்ட் போட்டு சொல்லி கொடுப்பான். இவனை படிக்க வைக்க கூப்பிடுறதுக்கே வந்துட்டு நச்சு 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 தான் கூட்டிகிட்டு போவான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியோன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. எனக்கு ஒரு பெரிய வேலை மிச்சம்டான்ற நிம்மதியில் வந்துட்டு நான் லஞ்சு சமைக்கலான்னு போயிட்டேன்.